கோவை மண்டல தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மண்டல தலைவர் சுதர்சன் கூறும் பொழுது, தமிழகம் முழுவதும் மாமூல் தராத வணிகர்களை தாக்கி வெட்டி கொல்லப்படுவதை கண்டித்தும், வணிகர்களை பாதுகாக்க தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்ற கோரியும், பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு 1 கோடி நிதி வழங்க வேண்டும் என்றும், அவர்களின் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்க கோரியும் தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்றுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரண நிதியும் ஒரு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. அதே சமயத்தில் இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலை முடுக்கிலும், கன்னியாகுமரி முதல் தமிழகத்தில் எந்த மூலை முடுக்கிலும் நடக்கக்கூடாது என்பது எங்களது தாழ்மையான கோரிக்கையாக அரசுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வணிகனும் பாதிக்கப்படும் பொழுது கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு நீங்கள் செத்தாக கூட கவர்மெண்ட்லேருந்து நிதி கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது வணிகனுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் அரசு தான் உதவி செய்ய வேண்டும் என்ற தாழ்மையான கோரிக்கையையும் இந்த நேரத்தில் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம். உணவு பாதுகாப்பு கழக சார்பாக வந்து இந்த கடைசி விட்ட பொருள் விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நிறைய கடைசியில் வச்சுருக்காங்க, அதை குறித்தும் கருத்து. அது பார்த்தீங்கன்னா முத முதல் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு 200 கடை சீல் வச்சுருக்காங்க, எங்களோட கவனத்துக்கு வந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் டிசம்பர் 1 முதல் முறையாக நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக ஆணையாளரிடமும் கண்காணிப்பாளரிடமும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் புகார் மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமும் 2வது கட்டமாக 9 திரும்பவும் புகார் மனு கொடுத்து இன்று அது சரியான முறையில் செயல்பட்டு படிப்படியாக கடைகள் திறப்பதற்கான ஆவணங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பகுதிகளில் கடை திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் முறை பிடித்த கடைக்கு ஒரு சின்ன தவணையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி போட்டு பேசிக்கான கவர்மெண்ட் ரூல்ஸ் படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மாத காலம்ங்கிறது எங்களோட பெரிய வாழ்வாதார பாதிப்பு. நாங்கள் ஏற்கனவே இதை இப்போ ஒரு மீடியாவில் சொல்லியிருப்போம். மீட்டிங்கில் போன தடவை கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கும்போது சொல்லியிருப்போம். வாழ்வாதாரம் முழுசாக போச்சு. இன்னுமே பொங்கலுக்கு 1 வாரம் தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற கடைகளையும் இந்த வாரத்தில் முடிந்த அளவு வெகு விரைவாக திறப்பதற்கு தமிழக அரசும் சரி மற்ற அதிகாரிகளும் சரி எங்களுக்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.